ஓகே. ஆனா ஆரம்பத்துல நீங்க வந்து ஃபுட் டெலிவரி பர்சனா இருந்தீங்க, என்னெல்லாம் வேலை செஞ்சீங்க அப்போ? ஏதோ பல வேலைகள் செஞ்சிருக்கீங்க, என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சு? ப்ரோ, சைக்கிள் கடையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் 6வது படிக்கட்டுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். சைக்கிள் கடையில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கார்டன் வேலைக்கு போயிருக்கேன். அப்புறம் வந்து கல்யாணத்தில் இந்த பொம்மை போட்டுட்டுலாம் நிற்பாங்களே, வெல்கம் அந்த போட்டுருக்கேன். ஆ ஆமாம், அது போட்டுருக்கேன். எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் ஃபுட் டெலிவரி செஞ்சு அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருமானம் கிடைச்சது ப்ரோ? ஃபுட் டெலிவரி ஓட்டப்போது டெய்லி ஒரு 800-1000 அப்படி சம்பாதிப்பேன் ப்ரோ. ஆனால் அது அவ்வளோ வருதே நம்ம பார்ப்போம். ஆனால் அதில் வந்து பெட்ரோல் செலவுலேருந்து பைக்கோட மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே போக தான் இதுவாகும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிரியாணி போடுறீங்க ப்ரோ? நான் வந்து வீக்லி ஒரு 200 kg பிரியாணி சேல் பண்ணுறேன் ப்ரோ வாரத்துக்கு. ஆமாம், ஒரு கடையில் ஒரு கடையில். ஓகே, ஒரு ஒரு கடையில் வாரத்துக்கு 200 kg பிரியாணி வந்து சேல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு ப்ரோ? ஸ்ட்ரோலிங் நல்லூரில் ஒன்று இருக்குது, பிடிசியில் வந்து ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது, அப்புறம் இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஃபுட் ட்ரக்காக இருக்குது, இப்போ டி நகர்லேயும் வேலை செய்யலையும் ஓப்பன் பண்ண போகிறோம். ஒரு நார்மல் கடையில், ஒரு சைக்கிள் கடையில் வேலை செஞ்சுருக்கீங்க, மெக்கானிக்காக இருந்திருக்கீங்க, ஃபுட் டெலிவரி பர்சனாக இருக்கீங்க, ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ண பர்சனாக இருந்திருக்கீங்க. ஸோ இவ்வளோ ஜேர்னிஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆனால் இப்போது ஏகப்பட்ட பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணி ஒரு கடையில் வந்து ஓனராக உட்கார்றது எப்படி இருக்குது ப்ரோ? எனக்கு இன்ன வரைக்கும் ஓனராக உட்காரணும்னு எனக்கு இல்லை ப்ரோ. இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம். நான் இப்போ வந்து நான் வேலை செய்ய ஆள் வச்சுருக்கேன், அதனால் நான் டெய்லி வந்து நான் இங்கே 3 மணி 4 மணி இருக்கோம் உட்காந்து பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா நம்ம அதுலேருந்து தானே வந்திருக்கோம், அதனால் நம்ம ஓனர் ஆகிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு நாள் வருமானம் போய் இப்போ வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு நீங்கள் சேலரி கொடுக்குற மாதிரி வளர்ந்துருக்கீங்க, எப்படி இருக்குது அந்த மூமெண்ட் ப்ரோ? இது எனக்கு, நான் யோசிப்பேன் ப்ரோ. இப்போ நான் டி நகரில் வந்து நான் கடை ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல ப்ரோ, அந்த டி நகரில் வந்து நான் வந்து எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு அந்த மந்த்து ஸ்டார்டிங் சேலரி வரப்போது நான் நின்று பார்ப்பேன், எப்போ அம்மா வந்து சேலரி வாங்கிட்டு வருவாங்க, நம்ம ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ அதே இடத்துல ஒரு கடைன்ன போது எனக்கு அது பெரிய விஷயமா இருக்கு. என்னவா வேலை செஞ்சாங்க அம்மா? அம்மா வந்து சரவணா ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு கடை, துணி கடையில் வேலை செஞ்சேன். ஆனால் இப்போ நான் ஒரு நல்ல ஒரு அளவுக்கு இருக்கேன் ப்ரோ. நான் அதை தான் சொல்கிறேன், இந்த பிரியாணி கடையால் வந்து நான் வளர்ந்துருக்கேன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ப்ரோ. ப்ரோ, ஃபேமிலி வந்து நான் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கும் போது வந்து எங்கள் அப்பா நல்ல ஒரு பெரிய ஒரு டிரைவர், ஒரு 4-5 கார் ஓனாக வச்சுருந்தார், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார் ப்ரோ. அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப அடிக்ட் ஆகி அப்போ ரொம்ப டவுன் ஆச்சு ப்ரோ ஃபேமிலி. அதுக்கப்புறம் எங்கள் நானும் எங்கள் அண்ணனும் ஒர்க் பண்ணி தான் ஃபுல்லாக ஃபேமிலியாக கொண்டு வந்தோம் ப்ரோ ஃபேமிலியில். அதுக்கப்புறம் ப்ரோ ரெண்ட் வீட்டில் இருந்தேன். இன்னொன்று என்னோடய கனவு என்னென்னா, இப்போ இந்த பிரியாணி ஷாப் ஒரு 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்னையில் ஒரு வீடு வாங்கணும் ப்ரோ. என்னோடய பெரிய இதுவாக அதுதான், அவ்வளோதான் பெரிய ட்ரீம். எங்கள் அம்மாவோட ட்ரீமாக தான் அது பண்ணிட்டேன்னா அதுதான் ப்ரோ. ஃபேமிலி இந்த மாதிரி இருக்குன்னு எல்லாருமே யோசிச்சு யோசிச்சு அதுலேயே எல்லாருமே பின்னாடி தான் ப்ரோ போகிறாங்க. ஆனால் நம்ம வரலாம், ஈஸியாக வரலாம். ஏன்னா நம்ம சென்னையில் கிடைக்காத ஒர்க்குன்னு இல்லை, நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் அதுக்கான இது கண்டிப்பாக வரும் ப்ரோ. அதுதான் ப்ரோ. ப்ரோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 130,000 ஆரம்பித்தேன் ப்ரோ, ஆட்டோலேருந்து செட்டப்லேருந்து. அதுவும் நான் கடன் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வர ஏர்னிங்கில் ஃபஸ்ட்டு அந்த கடத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு பிரான்ச்சாக போட்டால் தான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும்னு என் கூட இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதனால் நான் நெக்ஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணேன். அதுவும் நடுவில் வந்து இந்த புரட்டாசி கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப பிஸ்னஸ் டல் ஆகிடுச்சு ப்ரோ. புது பிரான்ச் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே,